இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரை மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், நான் தான் உங்களுக்கு விஜய் நியூஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சினிமா ஸ்ட்ரீட்டில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார். இப்போ நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய வைரலாக இருக்குது அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான், டேரக்டர் முருகதாஸ் சொல்லவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி முருகதாஸும் விஜயும் இருந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர், ஒன்று கத்தி ஒன்று துப்பாக்கி. ஸோ இந்த படத்தும் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹாட்ரிக் தான் அடிக்கும் நான் நினைக்கிறேன். போன படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் செல், ரெண்டாவது கத்தி படத்தில் விவசாயம் ப்ளஸ் தண்ணி, இதை வந்து அவர் ஒரு மைய கருத்தாகவே சொல்லியிருந்தார். இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் உள்ள சண்டை, அது உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். கத்தி படத்திலும் லாஸ்ட் முறை அதே மாதிரி தான் இருந்தது, ஆனால் இந்த படத்தில் அது ஒரு மைய கருத்தாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அதை விட பெரிய எலாபரேட்டாக காமிப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரப்போது, சினிமா மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது. அதில் வந்து முருகதாஸ் ஒருத்தர்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய விருந்து பட்டாளமாக தான் அமையும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம். விஸ்வாசத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல. நம்ம தலையும் ப்ளஸ் சிவாவும் வந்து இணையிற நாலாவது படம் இது. மூணு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் வந்து சிவா எடுத்திருப்பார். ஒன்று வில்லேஜ் சப்ஜெக்ட், விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் சப்ஜெக்ட் மாதிரி இருந்து நம்ம தலையும் அந்த மாதிரி நடிக்க முடியும்னு காமிச்சிருப்பார் இந்த படத்தில். விஸ்வாசம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக், யோகி பாபு ப்ளஸ் ரோபோ சங்கர் இன்னும் பல காமெடி பட்டாளங்கள் கூட இருக்குது. ஸோ வந்து இந்த படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தலை வந்து எப்பயுமே ஃபோட்டோ ஷூட்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தலையும் நம்ம சிவாவும் ஏர்போர்ட்டில் போகிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து பெரிய வைரலாக ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் சன்னுக்கும் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர லோக்கல் பாட்டெலாம் இருக்கான். அந்த ஸ்டில்லை பார்த்தாலும் தெரியுது நம்ம தலை இந்த படத்தில் ஏதோ சம்திங் தெரிக்க விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ விஸ்வாசம் படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் டீம் சார்பாக. எங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். உங்கள் மனசில் என்ன இருக்குது விஸ்வாசம் பற்றி ப்ளஸ் சர்க்கார் பற்றின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.